குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தேசிய அளவிலான ஊரக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்று தங்கம் என்ற நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான ஊரக விளையாட்டுப் போட்டிகளில் குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடைபெற்றது. போட்டிகளில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். தங்கம், வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்று ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு ராசிபுரம் நகர மக்கள் நலக்குழு சார்பில் வரவேற்பு விழா நடந்தது. ராசிபுரம் பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற இவ்விழாவில் பெற்றோர், பொதுமக்கள் பங்கேற்று மாணவர்களை பாராட்டினர். கடலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் கடலூர் நகராட்சி அதிகாரிகளும் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது தமிழக அரசின் மூலம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி வந்த கடைக்காரர்களுக்கு அபராதம் விதித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சின்னவரவாடி கிராமத்தில் மகேஷ்குமார், அழகேசன், அண்ணாமலை உள்ளிட்ட விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த சூறாவளி மழைக்கு சுமார் ஏராளமான வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மழையினால் சேதமடைந்த தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தொடர்ந்து மழை பெய்ததால் வெயில் தாக்கம் குறைந்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கியதிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் குறைவாக காணப்பட்டது. மேகக்கூட்டங்களும் கருமையாக இருந்தது. இதனால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலை ஏற்பட்டது. ஆனால் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. தமிழக அரசின் போக்குவரத்து சார்பில் நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். செட்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் பல்வேறு தனியார் பள்ளி வாகனங்களை துணை ஆட்சியர் சு கிரந்தி குமார் பதி, வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இளமுருகன், வெங்கடேசன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அப்போது தனியார் பள்ளி பேருந்துகளில் பிரேக், அவசர கால வழி, ஃபுட்போர்ட் டயர்கள், சீட்டுகள் ஆகியவை தரமாக உள்ளனவா, ஓட்டுநர் உரிமம், வாகன சான்று, வாகன காப்பீடு ஆகியவை உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு வாகனமாக ஏறி சென்று போக்குவரத்து அலுவலர்கள் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டனர். 142 பள்ளி வாகனங்கள் ஆய்வு எடுத்துக் கொள்ளப்பட்டு சோதனை செய்யப்பட்டன. இதில் 8 வாகனங்கள் தகுதி இழப்பு செய்யப்பட்டன. தகுதி இழப்பு செய்யப்பட்ட வாகனங்கள் இம்மாத இறுதிக்குள் ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த வாகன சோதனையின் போது நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கலை செல்வி, சரவணன், ராஜ்குமார் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர்.